ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் யூனிட்டு, அதாவது மேத்ஸில் வந்து தேர்ட் யூனிட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். ஓகேயா? பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு செமஸ்டர் இது இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் டேர்ம்லேயும் பேட்டர்ன்ஸ் வந்து படித்தோம். அதாவது வந்து ஒரு தளம், அதாவது டைல்ஸ் அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு, ரிப்பீட்டட் திரும்பி திரும்பி வந்த ஒரு அமைப்புகள் தான் வந்து பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத படித்தோம். இப்போ இந்த பாடத்துலையும் நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து படிக்க போகிறோம். பேட்டர்ன்ஸ் இன் ஜாமெட்ரி 3.1 என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, பேட்டர்ன்ஸ் இன் ஜாமெட்ரின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இப்போ ஒரு டைல்ஸ், நம்ம வால் டைல்ஸை நம்ம வீட்டில் வந்து தரையெல்லாம் டைல்ஸில் போடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ ரோட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேவர் பிளாக்ஸில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரே ஒரு டிசைன் வந்து திரும்பி 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 வந்து வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு பேட்டர்ன், சரியா? இங்கே பாருங்கள், டைல்ஸ் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. எ டைலிங் ஆஃப் த பிளேன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் த பிளேன், தட் இஸ் அ டைல்ஸ். சப்செட்ஸ் அப்படின்னா என்ன? SUBSETS, சப்செட்ஸ் அப்படின்னா என்ன? சின்ன சின்ன, இப்போ இங்கே பாருங்கள், கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 6 பூ கொடுத்துருக்குறாங்க. 6 பூ வந்து ஃபுல் ஃப்ளார் மாதிரி இருக்குது. இது ஒவ்வொன்றும் எப்படி அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு டைல்ஸு தனித்தனியாக இருக்கும், சரியா? இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கரெக்டாக அடுக்கி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யும், ஒரு ஒரு நல்ல ஒரு டிசைனாக நமக்கு கிடைக்கும். விச் கவர் த பிளேன் விதவுட் கேப்ஸ் ஆர் ஓவர்லேப்ஸ். இது ஒன்றோட ஒன்று மேலே வைக்கக்கூடாது, ஆனால் இடைவெளி இல்லாமல் இதை என்ன செய்யணும், கேப்ஸு, கேப்னால் இடைவெளி, இடைவெளி இல்லாமல் சரியாக பொருந்தணும்னா நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த இதை வந்து நிறைய சிமெண்ட் கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் எல்லாம் நிறைய கலர்ஃபுல்லான டைல்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது, புரியுதா? இதெல்லாம் அந்த ஃப்ளோரிங், கீழே ஃப்ளோரிங்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதில் போடக்கூடிய அந்த டைல்ஸு. ஓகேயா? இப்போ பாருங்கள், நோட்டு, NOTE நோட்டில் என்ன கொடுத்துருக்கோம், நோட்னா குறிப்புன்னு அர்த்தம். எ டிசைன் கேன் பி மேட் ஆஃப் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஷேப்ஸு. அதாவது ஒரு டிசைன், ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான டிசைன் வேணும் அப்படின்னா அது என்ன செய்யணும்னா, நிறைய வடிவங்கள் இருக்குது, ஒரு வடிவம் தான் இல்லை, நிறைய வடிவங்களில் நம்ம வந்து டிசைன் வந்து நிறைய ஷேப்ஸில் வந்து நம்ம போடலாம், நமக்கு என்ன விரும்பின வடிவங்களில் போடலாம். ஓகேயா? இந்த ஆக்டிவிட்டி 1 பாருங்கள், கண்டினியூ த பேட்டர்ன் ஆஸ் டன் இன் ஃபர்ஸ்ட் டு கம்ப்ளீட் த டைல். இதை ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள், ஒரு வயலட்டும் பிங்க்கும், அதை ரோஸ் கலரும் கொடுத்து ஒரு டைல்ஸ் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், மற்ற எல்லா இந்த கட்டம் முழுவதும் இந்த ஃபுல்லாக என்ன பண்ணணும், கலர் அடிக்கணும். கலர் அடித்தோன்னா ஒரு ஃப்ளோர், நம்ம தரையில் ஒட்டக்கூடிய ஒரு டைல் மாதிரி ஒரு அமைப்பு கிடச்சிடும். அடுத்தது பக்கத்து ரெண்டாவது கட்டத்தில் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதாவது செஸ் போர்டில் இருக்கும் இல்லையா, செஸ் போர்டில் எப்படி காயின்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கட்டாக மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த 1, 2, 3 மொதல் ஃபஸ்ட்டு பிளாக்கு, அடுத்து ஒயிட்டு, அடுத்து பிளாக்கு, அடுத்து ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிளாக், ஒயிட், இந்த மாதிரி மாறி மாறி நம்ம போடும்போது அந்த ஃபுல்லாக இந்த கட்டம் முழுவதையும் நம்ம அந்த கலரில் வந்து ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. செகண்ட் ஆக்டிவிட்டி பாருங்கள், இந்த பார்டர் ஸ்ட்ரைப்பு. பார்டர் ஸ்ட்ரைப்னால் நம்ம வாலில் எல்லாம் ஓரத்தில் போடுறாங்க இல்லையா, இப்போ கோலெல்லாம் போடுறபோது பார்டர் கோலன்னு போடுவோம், அதே மாதிரி இது பார்டர் டிசைன். அப்போ இந்த பார்டர் டிசைன் நல்ல டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி அந்த சைடில் கொடுத்துருக்குறாங்கல்ல லைட் க்ரீன் கலர், அது மேலே நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல கலர் பென்சில் வச்சு ஃபுல்லாக நல்லா டார்க் பண்ணிங்கன்னா ஒரு அழகான பார்டர் டிசைன் கிடைக்கும், சரியா? ஆக்டிவிட்டி 3 பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் உங்கள் புக்கில் வந்து செஞ்சிடணும், கலர் பண்ணிவிடணும். கலர் த ஷேப்ஸ் டு கம்ப்ளீட் த பேட்டர்ன். இதையும் அப்படி தான், நீங்கள் புக்கில் வந்து கலர் பென்சில் எடுத்து, இந்த க்ரையான்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மாறி மாறி இந்த கலர்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து கலர் அடிச்சிடணும். உங்கள் அம்மா அப்பா அவங்களோட ஹெல்ப்போடு என்ன செஞ்சிடணும், இதை பார்த்து கரெக்டாக கலர் அடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். ஓகேயா? அடுத்து 3.2 பாருங்கள், டு மேக் அ பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் யூஸிங் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ், அல்லது இந்த ஸ்லாஷ் மாதிரி கோடு போட்டிருக்காங்கல்ல அது வந்து அல்லதுன்னு அர்த்தம், ஆர்
types of angles. அதாவது நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட் டேர்ம்லையும் நம்ம வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறத படித்தோம். ஆங்கிள் வந்து என்னென்ன ஆங்கிள்ஸ் நம்ம படித்தோம்? அக்யூட் ஆங்கிள், அதாவது 90 degrees லெஸ் தானாக இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள். கரெக்டாக 90 degrees இருந்தால் ரைட் ஆங்கிள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்லையா, அது வந்து 0 angle, ஈக்குவல் டு 0 degrees அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ங்கிறது ஈக்குவல் டு 180 degrees இருக்கும். இந்த 0 angle 180 degrees பாருங்கள் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே வந்து 2 கோடு இருக்குது. இந்த 2 கோடு வந்து ஒரே டைரக்ஷனில் போகுது, அம்புக்குறி பாருங்கள் தாரமாக இருக்குது. அப்போ இந்த 2 lines இந்த 2 இந்த லைன் செக்மெண்ட்டுக்கும் இடையில வந்து ஆங்கிளே கிடையாது, அதனால் 0. ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் 2 opposite சைடில் போயிட்டுருக்கு, அதனால் 2 அதாவது இப்போ சப்போஸ் இந்த அக்யூட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா 2 கோடு வந்து எப்படி இருக்குது, மேலே 1 கோடு கீழே 1 கோடு வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இந்த 2 கோடும் நேராக போயிட்டுருக்கு. இதில் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் ஈக்குவல் டு 180 degrees சரியா. இப்போ 2 கோடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 180 degrees. அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ஈக்குவல் டு 90 degrees சரியா. அடுத்தது அப்டியூஸ் ஆங்கிள், இந்த அப்டியூஸ் ஆங்கிள் பிட்வீன் 90 degrees அண்ட் 180 degrees. அதாவது அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, 90 degrees மேலே இருந்தாலே அது என்னது, அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேயா. அடுத்தது இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. ட்ரையாங்கிள் வந்து அந்த 3 corners இருக்குது. இந்த கார்னர்ஸில் வந்து அப்சர்வ் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்ட் அட் த வேர்டெக்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து திஸ் இஸ் அன் ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள், இட் ஹேஸ் 3 angles ஃபார்ம்ட் அட் 3 vertices. த 3 angles ஆர் ஈக்குவல் இன் மெஷர் அண்ட் தே ஆர் ஈக்குவல் டு 60 degrees. இட் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் அஸ் ஃபாலோஸ். அதாவது இந்த ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிளில் வந்து எத்தனை வேர்டிசஸ் இருக்குன்னா 3 vertices இருக்குது. ஒவ்வொரு வேர்டிசஸ்லையும் அதாவது இந்த ப்ளூ கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ப்ளூ கலர் ஷேடில் வந்து அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறது வந்து 60 degrees. அப்போ அந்த 60 degrees அப்படிங்கிறது, அப்போ 3 60 degrees ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 degrees கிடச்சிரும். எப்பயுமே வந்து ஒரு ட்ரையாங்கிளில் வந்து அந்த 3 angles வந்து ஆட் பண்ணினா அதோட டோட்டல் வந்து 180 degrees சரியா. ஆனால் இந்த ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா 3 angles ஈக்குவலாக இருக்கிறனால ஒவ்வொரு ஆங்கிளும் 60 degrees ஈக்குவலாக இருக்கும். அப்போ 60 plus 60 plus 60 வரும்போது 180 degrees நமக்கு கிடச்சிரும். ஓகேயா. அடுத்து பாருங்கள், இட் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் அஸ் ஃபாலோஸ். இப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து நமக்கு ஏற்கனவே 180 degrees அப்படின்னு தெரியும். இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் 2வது படத்தில் பாருங்கள், கீழே 180 degrees டிவிஷன் 3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இது சென்டர் பாயிண்ட்டு, இந்த செமி சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சென்டரில் ஒரு சின்ன சர்க்கிள் செமி சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க, அரை வட்டம் வரைஞ்சிருக்காங்க. அதை 3 divides பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக 3 divides பண்ணியிருக்காங்க புரியுதா. அப்போ அந்த ஈக்குவலாக 3 divides பண்ணியிருக்கும் போது ஒவ்வொரு பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இது வந்து அதோட 1 part ஆஃப் த அந்த சர்க்கிள் சரியா. அப்போ அது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து 60 degrees இருக்குது. அப்போ 3 அது தமிழில் என்ன சொன்னால் கோணப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒவ்வொன்றும் 60 degrees இருக்குது. மொத்தமாக கூட்டினோன்னு சொன்னால் இது வந்து 180 degrees வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேயா. அப்போ ஒரு ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிளில் வந்து சமபக்கம் முக்கோணம் அப்படின்னு தமிழில் சொல்கிறது. இதில் வந்து 3 corners அதாவது 3 angles ஆட் பண்ணினா நமக்கு 180 degrees வந்து கிடைக்கும். ஓகேயா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் வந்து இதோட இந்த லெசனோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.